வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னலி ப்ரிப்பேர்ட் சத்தி அடை. இன்க்ரீடியன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அரிசி தனியாக, பருப்பு தனியாக ஊற வச்சுக்கோங்க. பருப்பை நல்லா நைஸாக ஆட்டிக்கணும். அரிசி நல்லா கொஞ்சம் குறுணையாக ஆட்டிக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, மோர் மிளகாய் மற்றும் மிளகை நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க. இல்லைனா பெப்பர் பவுடரை சேர்த்திட்டு மாவில் சேர்த்திக்கோங்க. கண்டிப்பாக அடை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஈனோ பவுடரில் சமையல் சோடாவை சேர்த்திக்கோங்க. விதவிதமாய் வித்தியாசமாய் பழைய காலத்தின் அடை சட்டி இது. இதோ ஃப்ரம் மை கிராண்ட் மாஸ் கலெக்ஷன்ஸ். சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரெண்டு கரண்டி மாவை எடுத்து சட்டியில் ஊற்றி நல்லா எண்ணெயை சுற்றி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணோம். வெந்துடுச்சா? வேகலை. வெந்துடுச்சா? எஸ் வெந்துடுச்சு. அப்படின்ட்டு ஒரு சின்ன ட்ரிக், நைஃபை வச்சு அரவுண்ட் அடை ஒரு தடவை போயிட்டு வந்துட்டால் நம்மளால் ஈஸியாக ஃப்ளிப்ஃப்ளாப் பண்ண முடியும். அடை ஈஸியாக திருப்பாக வந்துடுச்சு. திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கோல்டன் கலர் தெரியும். இந்த அடையினுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், வெளியில் சாஃப்டாக இருக்கும் உள்ள. ஆடிங் மோர் ஃப்ளேவர் டு த டிஷ், ஒரு சின்ன ஸ்பூன் நெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. அடடா அடடா அடடா, இது என்ன அடடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அடை சாப்பிட்டாவே போதுங்க, பிரமாதமாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் வெங்காய சட்னி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தோட பிங்க் சால்ட், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ஜாக்கரி பவுடர் எல்லாமே சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக ரன் பண்ணிக்கோங்க. லுக் அட் த கலர், கார்ஜியஸ், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா காட்டாக இருந்ததுன்னா நல்ல நல்லெண்ணெயில் கடுகு கருவேப்பிலை தாளித்து இந்த சட்னியை அப்படியே போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே ஒரு பால் மாதிரி வரும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். 5 மினிட்ஸில் எண்ணெய் நல்லா அப்சர்வ் ஆகி ஒரு ஃபார்முக்கு வந்து சட்னி ரெடி ஆயிரும். சப்போஸ் ஆனியன் காட்டா இல்லை அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் பண்ண வேண்டாம். நல்ல எண்ணெயில் நல்லா தாளித்து அது சட்னி மேலே ஊற்றி அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நோ வரி, சட்டி இல்லைன்னா தோசைக்கல்லில் ஊற்றி சாப்பிட்லாம். ஹியர் யூ கோ, திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ரெசிபி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோஸ் அண்ட் டோ சப்ஸ்கிரைப் டு வெகா ஷெஃப். பை பை.